வணக்கம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் அனுபவம் அதிகமான அனுபவமாக இருந்தாலும் சரி உங்களோட ஓனர் உங்களுக்கு ஈக்குவலான அனுபவம் இருக்கிறாரு சரி அனுபவம் இல்லை எப்படியோ ஒண்ணும் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ நீங்கள் கடைக்கோ ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லைன்னா ஏதோ தொழில் மொத்தம் வேலை மார்க்கெட்டிங் வேலை இல்லை வெளியே சுற்றுற வேலை இல்லை உள்ளே இருக்கிற வேலை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுறதுக்கு விருப்பம் உங்களுக்கு நேரம் அதிகமாக செய்தால் நாம் அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் ஆஃபீஸ் டைம் ஒரு ஒரு பத்து டு அஞ்சு மணினா நீங்கள் முன்னாடியே அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கான்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஓனர் கூட்ட நல்ல பேர் வாங்கணும் அது போக பார்த்திங்கன்னா என்னோடய அச்சீவ்மெண்ட்டை சரியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இது நீங்கள் டைம் கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட கேட்டு வாங்கி போய் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கலாம் சாயங்காலம் லேட்டாக கூட வந்திருக்கலாம் சில ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஆஃபீஸ்க்கு வராட்டி வீட்லேயும் அந்த ஒர்க் நீங்கள் செய்யலாம் இதில் எல்லாம் என்னென்னா ஓனருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ரிசல்ட்டு சரியாக இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம் ரிசல்ட்டு சரியில்லாமல் இருக்கலாம் இதில் என்ன யூஸு நீங்கள் நேரத்தில் வந்தால் என்ன யூஸு லேட்டாக வந்தால் என்ன யூஸு ஹாலிடேயில் ஒர்க் பண்ணால் என்ன யூஸ் ஒரு யூஸும் இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் யோசிச்சுட்டே பார்த்துட்டு இல்லைங்க சார் வருங்க சார் இப்போ தான் முயற்சி செய்கிறேன் இப்போ தான் முதல் டைமு பேசுகிறேன் முதல் டைம் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக வெற்றி பண்ணுறேன் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் அதை முன்னிறுத்தாதீங்க பாருங்க பிடிச்சா செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கு திருப்தி இல்லாத போது நீங்கள் எண்ணத்தை இறங்கி பாடுபட்டீங்கன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க நினைக்கக்கூடிய ஒரு தருணம் வேறு இதில் என்னென்னா பாதிக்கப்படுறதாருன்னா வேலை செய்கிற ஆட்கள் அடித்து பிடிச்சி காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு பத்து மணிக்கு வேலைக்கு வர்றதோ ஒரு வீட்டிலேருந்து ஒரு எட்டரை மணிக்கு கெ கிளம்புவோம் கரெக்ட்லாம் இப்போ பெண்களாக இருந்தாலும் வீட்டு வேலை செஞ்சுட்டு அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு அந்த சாப்பாடெல்லாம் கையில் காலில் ஊற்றிட்டு எப்போவுமே பத்து மணிக்கு வர்றதே கஷ்டப்பட்டு குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு ஹஸ்பண்ட் அனுப்பிச்சி விட்டு அவங்களும் கிளம்பிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஓட்டிக்கிறது அடித்து பிடிச்சி ஓடியாருவோம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் நம்ம பசங்க படித்தால் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறதும் கொண்டு ஏதோ ஒரு வேலை